அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். காந்தியடிகள் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய அரசை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் நிறைய போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருந்தார். அதே டைமில் தான் 1917 ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்தது. இதனால் ஈர்க்கப்பட்டு இந்திய பொது உரிமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல ஆரம்பித்தாங்க. இதோட நிறுவன உறுப்பினர்களாக எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்க இருந்தாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஆங்கிலேய அரசு இது எப்படியாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து ஆங்கிலேய அரசை இந்தியாவில் எப்படியாச்சும் விரட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இது வந்து ஆங்கிலேய அரசுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க ஒரு முழு முடைப்போட அவங்க மேலே நிறைய ஒரு குற்றங்களை சாட்டிட்டு இருந்தாங்க. இதோட விளைவாக 1924 எம்என் ராய், எஸ்ஐ டாங்கே, முசஃபர் அகமது, சிங்காரவேலர் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களையெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களை கான்பூர் சதித்திட்ட வழக்கிலையும் இவங்களை விசாரணை செஞ்சாங்க. இந்தியாவை பிரிட்டனோட ஆட்சியிலேருந்து எப்படியாச்சும் இவங்க மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே நிறைய குற்றங்களை வந்து சாட்டினாங்க. இந்திய பொது உடைமை கட்சி பொது உடைமைவாதிகளுக்கு ஒரு சிறந்த மேடையாக இருந்துச்சு. அது மூலமாக இவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தவும் இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட உண்மையான முகத்தை வெளிக்காட்டவும் இதை ஒரு மேடையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவிலையும் இந்திய பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக 1925 வருஷம் கான்பூரில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. இதை சிங்காரவேலர் வந்து தலைமையேற்று நடத்தினார். 1920 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தப்போ நிறைய போராட்டங்களை இவங்க நடத்தினாங்க. அதோட பலனாக இந்தியாவில் 1928 வருஷம் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சது. இந்த பொது உடைமைவாதிகள் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து தொழிலாளர்கள் அப்புறம் விவசாயிகளுக்காக நிறைய அமைப்புகளை உருவாக்குனாங்க. 1929 வருஷம் நடந்த மீரட் சதி திட்ட வழக்குனால இந்த கட்சி முன்னேற்றத்தில் வந்து தடை ஏற்பட்டுச்சு. முசஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, எஸ்வி காட்டி, டாக்டர் ஜி அதிகாரி, பிசி ஜோஷி, எஸ்எஸ் மிராஜ்கர், ஷவ்கத் உஸ்மானி, பிலிப் ஸ்டெராட் இதோட 23 நபர்கள் வந்து ரயில்வே துறையில் வேலை நிறுத்தம் செஞ்சதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. காந்தியடிகள் ஒத்துழைப்பு இயக்கத்தை கைவிட்டதுக்கப்புறமா இளைஞருக்கு மத்தியில் நிறைய குழப்பம் நிலவுச்சு. அதனால் இவங்க ஒரு வன்முறை மூலமாக தான் ஆங்கிலேய அரசை இந்தியாவிலேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை கையிலெடுத்தாங்க. அதனால் 1924 வருஷம் கான்பூரில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. 1925 ராம்பிரசாத், பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான் இவங்க எல்லாம் சேர்ந்து லக்னோக்கு பக்கத்தில் இருக்கிற காக்கோரி அப்படின்ற கிராமத்தில் அரசு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த ஒரு ரயிலை நிறுத்தி அதுலேருந்து கொள்ளடிச்சாங்க. அதனால் இவங்கள காகோரி சதி திட்ட வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. இதில் 4 பேருக்கு மரண தண்டனையும் மீதி பேருக்கு வந்து சிறை தண்டனையும் கொடுத்தாங்க. இவங்க போனதுக்கப்புறமா இந்திய குடியரசு இராணுவம் அப்படியே போயிடல. பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் அப்புறம் இவங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்திய குடியரசு இராணுவத்தை திரும்பவும் ஆரம்பித்தாங்க. பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதுனால இந்த அமைப்பு 1928 வருஷம் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. ஆங்கிலேயர்களோட காவல்துறை நடத்தின ஒரு தடியடியில் லாலா லஜபத் ராய் வந்து இறந்துட்டார். இதுக்கு பழி வாங்குற விதமாக அதுக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய காவல் அதிகாரி சாண்டர்ஸை வந்து படுகொலை செஞ்சாங்க. 1929 வருஷம் மத்திய சட்டப்பேரவை மேலே பகத்சிங்கும் பிகே தத்தும் புகைக்குண்டுகளை வீசியறிஞ்சாங்க. இது யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க எரியலை. அதுவும் இல்லாமல் இவங்க துண்டு பிரசுரங்களை வீசி எறிஞ்சிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா பகத்சிங்கையும் ராஜகுருவையும் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்தாங்க. பகத்சிங்கோட இந்த உயிர் தியாகம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கிளப்பிச்சு. இந்தியா முழுக்க இவர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டார். காந்தி இர்வின் பேச்சப்போ இவரோட அந்த மரண தண்டனையை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அரச பிரதிநிதி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சூர்யா சேன் அப்படின்றவர் வந்து 1930 சிட்டாக்காங் அப்படின்ற இடத்துல இருந்த ஆயுதக்கிடங்கை தாக்குதல் நடத்தி கைப்பற்றினார். அதை கைப்பற்றினதுக்கப்புறமா அரசு நிறுவனங்களை எதிர்த்து 3 வருஷத்துக்கு தொடர்ந்து நிறைய ஒரு போராட்டங்களை நடத்தினார். அதுக்கப்புறம் 1933 வருஷம் இவரை கைது செஞ்சு இவருக்கு மரண தண்டனையை கொடுத்தாங்க. 1934 வருஷம் இவரை தூக்கில் போட்டாங்க. இதே சமயத்தில் தான் உலக லெவலில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இருந்துச்சு. இதோட விளைவாக பிரிட்டன்லேயும் அது கீழே இருந்த காலனிகள்லேயும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. வர்த்தக லாபம் வந்து ரொம்ப குறைஞ்சது. வேளாண் பொருட்கள் மீதான விளைவு வந்து ரொம்ப சரிஞ்சது. இந்த டைமில் 1939 வருஷம் இந்திய பொது உடைமை கட்சி ரொம்ப வலுப்பெற்றுச்சு. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிற விதமாக அரசு விதிச்சிருந்த அந்த நில வருவாயை வந்து 2 மடங்காக உயர்த்தினாங்க. அதுவும் இல்லாமல் வளர்ச்சி பணிகளுக்கு செலவு செஞ்ச தொகையையும் அதுக்கான பணியாளர்களையும் வந்து குறைச்சாங்க. இதனால் வருவாய் அப்புறம் ஊதிய குறைபாட்டினால விவசாயிகள் தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால இந்த பொது உடைமை கட்சி வந்து போராட்டம் செஞ்சது. இதை 1934 வருஷம் இந்த கட்சியை தடை செஞ்சாங்க. அதே சமயம் இடதுசாரியிலேருந்து வலதுசாரி வரைக்கும் ஆதரவு பெற்று 1930 வருஷம் காங்கிரஸ் கட்சி ரொம்ப அதிகமாக வலுவடைஞ்சது.
சுயராஜ் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடிட்டு இருந்ததுனால இது இந்தியா லெவலில் இன்னும் அதிகமாக வலுவடைஞ்சது. 1934 வருஷம் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மின்முசானி இவங்களோட முன்முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாச்சு. தொழிலாளர்களோட நலனுக்காகவும் விவசாயிகளோட நலனுக்காகவும் இந்த கட்சி அதிகமாக பாடுபட்டுச்சு. தேசியவாதம் ஒன்று தான் வந்து சமதர்மத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியை முன்னோக்கி நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிச்சு. இன்னும் இந்த கட்சிகள் இதுக்கப்புறமா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.